Hi, hello guys, welcome back to our channel. Hi, hello, manaka makale, naama unga Harry Basit. Hi, hello guys, welcome back to our channel, naama unga Harry Basit irukken. ஹலோ வணக்கம் மக்களே, நம்ம அவங்க ஹாரி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்சம் ரோடிங் ஆகுது, எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ரொம்ப நாளாக வீடியோ எடுத்து, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து டயர் மாற்ற போகிறோம் பைக்கு. நம்ம டயரோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஆல்ரெடி தேஞ்சிருச்சு, அப்படி பல பலன் இருக்குது. அதனால் டயரை சேஞ்ச் பண்ணிடலாம். மைலேஜ் கொடுக்க மாட்டேதுங்க, 38 தான் மைலேஜ் கொடுக்குது. அதனால் பெட்ரோலும் போட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, டயர் சேஞ்ச் பண்ணால் எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டயர் சேஞ்ச் பண்ணலாம்னு கிளம்பிட்டோம். இத்தனை நாள் நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லாமல் இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை, ஒரு 1500 தான் அமௌண்ட். நம்மள்ட்ட இல்லை, வீட்டில் கேட்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சு, நம்மளே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் ரெடி. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ நம்மளே மாற்றிடலாம் சொல்லிட்டு பைக் எடுத்தாச்சு. நம்ம காலேஜ் பக்கத்துலேயே தான் கடை இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டயர் பெஸ்ட்டாக இருக்கும், என்ன ஏது, டியோவுக்கு எந்த டயர் போடலாம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன் வீடியோ போடல, எதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மொபைல் வந்து போயிடுச்சுங்க, மொபைல் கேம் வந்து போக்கோவில் வந்து வந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்மளோட மொபைல் வந்து ஓவர் ஹீட் ஆகி கேம் வந்து ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு, ஒய்ட் ஆங்கிள் கேம் ஒர்க் ஆகல, செல்ஃபி கேம் ஒர்க் ஆகல, அதனால டோட்டலாக அதெல்லாம் கேமராவோட இதே போயிடுச்சு. நம்ம மொபைல் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம், பட் ஆனால் அதனால இப்படி போட முடியல. நம்ம கடைக்கிட்ட வந்துட்டோம், டயர் கடைக்கிட்ட எம்ஆர்எஃப் டயரே போடலான்னு இருக்காங்க. ஏன்னா பெஸ்டின் பட்ஜெட்டாக தான் இருக்கும், பட்ஜெட்டில் அந்த டயர் தான் நம்ம கிடைக்கும். ஷாப்புக்கு வந்துட்டோம், டயர் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. இங்கே மாற்றுவாங்களா டூ வீலர் இருக்கு? ஆ, அது பக்கத்தில் உள்ள சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆ, சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதுவா அது ஏதோ எவ்வளோ இது எவ்வளோ? 1400 அதுவும் 1400. இந்த மாடல் வந்து 1350 ஸோ அதே எதுங்களா? ஆ, இதில் 120 இருக்குமாண்ணா? 120 போட முடியாது, போகலாம். ரிம் சைஸ் 10 போட்டால் போடலாம், 120x70. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? சைஸ் தான் ப்ரோடா வேணும்ல எனக்கு, கார்னரிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1350 வந்துருச்சு, ஃபிட்டிங் சார்ஜ் தான் ஃப்ரீ தான். நம்ம டயர் வாங்கின ஷாப்லேருந்து ஒரு 2 ஷாப் தள்ளி வந்து ஒரு பஞ்சர் கடை இருந்துச்சு, அங்கே போய் மாற்றிக்கோங்க ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க, அங்கே போய் மாற்றிட்டோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.
அதெல்லாம் சொல்லக்கூடாது. டயர் மாற்றிட்டோம், அதே மாடல் தான் போட்டிருக்கோம், பட் ஆனால் இந்த பெட்டரான ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ரீடயரா? பழைய டயரே அப்படியே. ஓ பாருங்க, பழைய டயரே கிரிப்பு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ இது வரைக்கும் தர்ற? இப்போ தான் வண்டியோட பழைய பர்ஃபார்மன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். டயர் மாற்றியாச்சு, டயர் மாற்றியாச்சு, டயர் மாற்றியாச்சு. நம்மளுக்கு வண்டி ஓடாது, பறக்கும். இல்லை இத்தனை டயர் தேஞ்சு போகும், கான்ஃபிடென்ட்டே இருக்காது. அதனால் எங்கிட்டு திரும்பினாலும் பயமாகவே இருக்கும். இப்போ ஓகே, கரெக்டாக 1350 இருந்துச்சுங்க டயரு. 1350 ஃபிட்டிங் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் தான் ஆச்சு வீடியோ எடுத்து டயர்லாம் மாற்றுறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பொறுத்த வரைக்கும். பெஸ்ட்டு டயர் இதாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மற்ற மாடல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நான் கேட்டேன்ல அந்த ஷோரூமில் கேட்ட மாதிரி 1270 10. ஆமாம், அந்த சைஸ் வந்து வாங்கலாம், பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ப்ராடாக இருக்கும், ஓவர் ப்ராடாக இருக்கும். R15 உள்ள டயரை சின்ன மாதிரி டியோரோ போட்ட மாதிரி இருக்கும். கிடைக்கிற கேப்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா மைலேஜ் ப்ராப்ளம் வரும். எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் அந்த அளவுக்கு இருக்குமா எனக்கு தெரில. இதோட இதுக்கு என்ன மைலேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம போடணும். ஒருவேளை இப்போ நீங்கள் கார்னரிங் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் இதாகி நீங்கள் கீழே உள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பெட்டர் வந்து அவங்க சொல்கிற மாடலே போட்டிருக்கேன். நானும் கொஞ்சம் ஆர்வக்கூடாது தான். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ இதெல்லாம் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு தேவையில்லை. இதே ஓகே தான், பெட்டர் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராவதுனா கேடிஎம் ஷோரூம் பார்த்துட்டு அண்ணன் சொன்னாப்புல, தம்பி வண்டி நிற்கிதுரா அப்படின்னாப்புல, வாங்கிடுவோங்க. ரொம்ப நாளெலாம் இல்லை, ஜஸ்ட் 2-7 days நினைக்கிறேன். 2-207. ஆமாம், 207 இருக்குது. வாங்குகிறோம், அப்புறம் ஆட்சி தான் பறக்கும். ராசாலி ராசாலின்னு போக வேண்டியதுதான், வேறு லெவலில் இருக்கும். பறக்கும் ராசாலியே ராசாலியே. வெயிட் பண்ணுங்க, பெரிய 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 அப்டேட்டாக இருக்கும் அது. ரொம்ப பெரிய அப்டேட் நம்ம சேனலுக்கு. அது பார்க்கலாம், ஓட்டையை போடுவோமா? கேப்பில் ஓட்டுற தில்லு இருக்கவன் தான் மாசு. கேப்பில் ஓட்டுற தில்லு இருக்கிறவன் தான் மாசு. இது கேப் இல்லை, அண்ணன் விளையிட்டாப்புல சூப்பராக. இப்போ தாங்க ஒரு இது வருது வண்டியில், ஸ்டெபிலிட்டியே வருது எனக்கு, கான்ஃபிடென்ட்டே இப்போ தான் இருக்குது. இப்போ நல்லா ஓட்டமோலாம் ஐயோ உளுந்துருவோமோ உளுந்துருவோமோன்னு பயம் இருந்துச்சு, இப்போ அந்த பயம் இல்லை. மாஸ்க் கட்டலாம். 1350 வீட்டில் கேட்காம நம்மளே சம்பாதிச்சு வாங்கின காசு, சரி வந்து வாங்கின டயரு. அதனால் கொஞ்சம் வண்டியை பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கணும். பார்க்கலாங்க, இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன், ட்ரை பண்ணுறேன். கேமரா இல்லை நம்மள்கிட்ட, அண்ணன்ட்ட வாங்கி தான் போடணும். அவர் ஃப்ரீயாக இருக்க நேரம் கேமரா வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நோ ப்ராப்ளம், நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டார், அது வேறு விஷயம். Insta360 வாங்கலாமா, கோப்ரோவில் 9 or 7 வாங்கலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் வாங்கிடுவோம், ரொம்ப நல்லா இல்லை. மேக்ஸிமம் ஒரு 15 days இல்லைனா 20 days வாங்கிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஹாரி, ஸ்டே டியூன்ட், பாய் மக்களே.